உக்ரைனில் போர் நடத்தும் ரஷ்யா மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்றும், அப்படி முடியவில்லை என்றால் ஐநா பாதுகாப்பு சபையை முழுவதுமாக கலைத்து விடுங்கள் எனவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி காட்டமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் காணொலி வாயிலாக உரையாற்றிய ஜெலன்ஸ்கி, ISIS பயங்கரவாதிகளுக்கும் ரஷ்ய ராணுவ படைகளுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். புட்சா நகர் படுகொலை சம்பவத்தை வீடியோ வாயிலாக பட்டியலிட்ட அவர், ரஷ்ய வீரர்கள் உக்ரைனியர்களின் கை கால்களை வெட்டி தொண்டையை அறுத்ததாகவும், குழந்தைகள் முன்னிலையில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது உதாரணத்துக்காக காண்பிக்கப்பட்ட சில படங்கள்தான் என்றும், இதனை பார்க்க பயமாக தோன்றினால் யுக்ரைனின் பல இடங்களில் நிகழ்த்தப்பட்ட கொலைகளை பற்றிய இன்னும் பயங்கரமான படங்களை உலகம் காணும் என தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு எங்கே போனது, அது இங்கே இல்லை என தமது விரக்தியை வெளிப்படுத்தினார். உலக அமைதிக்கு வழிவகுக்கும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிருந்து ரஷ்யாவை நீக்க வேண்டும் என்றும், யுக்ரைனில் நடந்த போர் குற்றங்களுக்காக ரஷ்ய ராணுவமும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தவர்களும் உடனடியாக நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.